ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம காரசார சமையலில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கட்லட் பார்க்க போகிறோம். சிக்கன் கட்லட் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ பொட்டேட்டோவே இல்லாமல் நான் சிக்கன் கட்லட் செய்ய போகிறேன். எல்லோரும் பொட்டேட்டோ போட்டு செய்வாங்க, நான் பொட்டேட்டோ இல்லாமல் செய்ய போகிறேன். இன்றைக்கி அதுதான் ஸ்பெஷல். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். பட் ஆனால் போன்லெஸ்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். போன் இல்லாமல் சின்னதாக இந்த சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் கட்லட்டை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த சிக்கனை. அதுக்கப்புறம் நம்ம அதை பிச்சு போட்டு நல்லா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன். பொட்டுக்கல்லை வச்சுருக்கேன், அதை அரைச்சி அதில் போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், எக்கு வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, சால்ட்டு தேவையான அளவு, இவ்வளோ தான் நம்ம போட போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் வந்துட்டு இந்த யூஸ் பண்ணாத குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்துட்டு இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு வேக விடலாம். நம்ம சால்ட் மட்டும் போட்டுக்கலாம், வேறு எதுவும் தேவை கிடையாது. நம்ம போட்டு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். இது நல்லா வேகணும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது வெந்துட்டுருக்கிற டைமுக்கு நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் அரிஞ்சாச்சு, பச்சை மிளகாய் அரிஞ்சாச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாவை இதில் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் வெந்துட்டுருக்கு, அதையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அதை பிச்சு போட்டுட்டு, இல்லைனா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் போட போகிறோம். இதை நான் எல்லாமே ராவாக போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அரைச்சி போட்டால் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் ராவாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி போடுறேன். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. நம்ம அந்த சூப்லேருந்து சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ இந்த சூப் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து சிக்கன் குருமாவோ கிரேவி பண்ணுறதுக்கோ இதை நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா, இல்லைனா க்ளியர் சூப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதிலே நீங்கள் பெப்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு சீரகத்தூள் போட்டு பட்டை கிராம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டான ஒரு கிளியர் சூப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த சிக்கனை வந்துட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் நான் மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் மிக்சியில் சிக்கனை அரைச்சிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச சிக்கனை நம்ம இந்த பவுலில் போடலாம். பவுலில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிஞ்சு பிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் கட்லெட்டில் சாப்பிட்றப்ப எல்லா இடத்துலையும் அது வந்துட்டு இருக்கிறது நல்ல டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதை கையால் தான் பிசையணும். இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன தேவைன்றதை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம், சீரகத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம், கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறோம், மட்டன் கரம் மசாலா போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்கு போட போகிறோம். அதில் நல்லா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விடலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். பார்த்து நம்ம போட்டுக்கலாம் சால்ட்டு, ஏன்னா நம்ம சிக்கன்லேயே வேக வச்சுருக்கோம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு. அதனால் நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். கம்மியாக இருந்தால் எவ்வளோ வேணால் அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால் கம்மி பண்ணவே முடியாது. நான் எக் ஒன்று போட்டிருக்கேன். அதில் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சேர்ந்து எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இப்போ நம்ம எக்கு போட்டுக்கிறோம். பொட்டேட்டோக்கு பதிலாக நம்ம எக் போட்டிருக்கிறோம். இன்னொரு ஒரு எக்கும் நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ நல்லா பிசைஞ்சு இப்போ ஒரு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். அந்த பெப்பர் ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெப்பர் போட்டு நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வந்துட்டு இதை உருண்டை பிடிச்சி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு அடுப்பில் நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதை அரைச்சிட்டு கூட செய்யலாம். இது கொஞ்சம் வந்து ஹோம்லியாக இருக்குன்றதுக்காக நான் அப்படி செய்கிறேன். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிடலாம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு நம்ம 5-6 செஞ்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடக்கி வச்சுட்டு நம்ம ஒரு கட்லட்டாக போடலாம். நம்ம எல்லாமே வெந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் தான் வேகணும், அதெல்லாம் ஈஸியாக வெந்துடும். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு இப்போ எடுக்கலாம். ஈவினிங்கில் பசங்க வரப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டும் கூட வெளியில் செஞ்சு தரதை விட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். வெளியில் வாங்கி தரதை விட இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது. சிக்கனை வேக வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. வேறு எதையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி தான் போட போகிறோம். வதக்கிட்டுலாம் செய்ய போகிறது கிடையாது. நம்ம அடக்கி வச்சே செய்யலாம். ஏன்னா பிரெட் க்ரம்ஸும் உடனே தீஞ்சுற மாதிரி ஆகிடும். நம்ம கொஞ்சம் அடக்கி வச்சு செஞ்சோம்னா நமக்கு நல்லா உள்ளெல்லாம் வேகும். நீங்கள் இதை தோசைக்கல்லில் கூட போட்டு செய்யலாம். இதை டைம் ரொம்ப இழுக்குமேன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரையாக பண்ணுறேன். இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர முடிக்கும் நம்ம மெதுவாக வேக வைப்போம். பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம வந்துட்டு வெளியில் வாங்க வேண்டாம். நம்ம வாங்கி வைக்கிற ப்ரெட்டு வந்துட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு 2 நாளில் நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ரீசர்க்குள்ளே வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ரெட்டை அதை நீங்கள் எப்போ தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து மிக்சியில் அடித்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆக்கிக்கலாம். இதுக்காக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வெளியில் வாங்கணும்னு இல்லை, அவங்களும் அதை தான் செய்கிறாங்க. யூஸ் பண்ணாத ப்ரெட்டை அவங்களும் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட்டில் வச்சு அதை வந்துட்டு பவுடர் பண்ணி தராங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ப்ரெட்டை வந்துட்டு நான் ஃப்ரீசரில் வச்சு தான் நான் அதை செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம கட்லட் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்கள செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கடையில் வாங்குறத விட 90% சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் நின்று நம்ம செய்யணும். எந்த ஃபுட்டு செஞ்சாலுமே அதை பக்கத்தில் நின்று நம்ம செஞ்சால் தான் அது நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்த்தா தெரியும், நான் வந்து கட்லெட்டுக்கு மயோனீஸும் டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன். இப்போ இதை மாதிரி கொடுத்தோன்னா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காரசார சமையலுக்கு இதே மாதிரி சூப்பர் ரெசிபியோடு நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். Thank you.